உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் கார்த்திகை மாத பலன் பார்க்கலாம். 16/11/2020 முதல் 15/12/2020 வரை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்கும் கவலையை போக்கும் கார்த்திகை மாத பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது திரு அண்ணாமலையோட தீபம். ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்களா, சூர சம்ஹாரம் அதுவும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கார்த்திகை மாதத்தில் இது ரெண்டு விசேஷங்களும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது ஆண்ட்ரோடு வாக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்களா, காலபைரவரோட ஜென்மாஷ்டமி, அதாவது பைரவரோட அஷ்டமி அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, ருத்ராஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் 12 பைரவர் தேய்பிரி அஷ்டமிக்கு வழிபாடு பண்ணுறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிரி அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் சிறந்தது தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களாவே 8வது ஒரு மாதமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களாவே உங்களுக்கு ரெண்டு விதத்தில் நம்ம பேசலாம். 8 அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் கூட சம்மந்தப்படுத்தலாம். 8 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்களா, சனீஸ்வர பகவானோட நம்ம சம்மந்தப்படுத்தலாம். ஏன்னா சனி பகவானோட எண் வந்து 8 இருக்கும். அதே போல் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது 8வது வீடுன்னு சொல்லுவோம். ஆயுள் ஸ்தான வீடு 8வது வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம் தான் இது. சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் யாருன்னா ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படியாப்பட்ட ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் 8வது மாதமான திரு கார்த்திகை மாதத்தில் வரும்போது அன்று பார்த்திங்களா நம்ம தீபம் ஏற்றுவோம், ஒளி ஏற்றி நன்றி சொல்லுவோம். சரிங்களா, இந்த தீப ஒளி ஏற்றதே நிறைய பேர் 6 மணிக்கு அந்த இருள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருள் வந்ததுக்கப்புறம் ஒளி ஏற்றணும், பௌர்ணமியும் ஒளியும் ஒரு சேராக இருக்கணும் அப்படின்னு ஒரு விசேஷம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒளி கூட ஒளி சேர்றது அப்படின்னு பேர். ரெண்டாவது வந்து பார்த்திங்களா ஒரு காரணம் இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒளி ஏற்ற நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்களா, சந்திர பகவான் உச்ச வீட்டில் இருப்பார், சூரிய பகவான் வந்து விருச்சகத்தில் இருப்பார். இப்போ அந்த உச்ச வீட்டில் இருக்கிற சந்திரனை சூரியன் பார்க்குற நாள் வந்து அந்த ஒளி ஒளியை டபுளாக்குமா. அப்போ அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த தீப ஒளி வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் வீட்டிலலாம் அலங்காரம் பண்ணி ஒளி ஏற்றுவோம். எல்லா திருக்கோயிலுகளுக்கும் போயிட்டு வருவோம். அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். குடும்பத்துக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விசேஷம். அதனால் இந்த கார்த்திகை மாதம் இந்த ஒளி வந்து உங்களுக்கு பல நன்மை தரக்கூடிய ஒரு ஒளியாகவும் உங்களோட கவலையை போக்கும் ஒரு ஒளியாகவும் மாறணும்னு நானும் மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை சொல்லிக்கிறேன். 20/11/2020 வெள்ளிக்கிழமை சூர சம்ஹாரம் நடக்குது. அன்று குரு பெயர்ச்சி, திருக்கணித முறைப்படி அன்று தான் குரு பெயர்ச்சி. அதனால் இந்த ரெண்டு விழாவும் ரொம்ப சிறந்தது. அந்த சூர சம்ஹார விழாவும் ரொம்ப நல்லது. அதனால் திருச்செந்தூரில் குரு பெயர்ச்சிக்கான வழிபாடு முறைகள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே முருகனை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இது கோவிட் டைம்னால கவர்மெண்ட் சொல்லிக்கிற, அதாவது அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப மக்களுக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது. 23/11/2020 திங்கக்கிழமை வாஸ்து நாள். மறக்காமல் அன்று வாஸ்து பூஜை செஞ்சு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தொடங்கும். நீண்ட காலமாக வீடு கட்டாதவங்க அந்த நாளில் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்களா ரொம்ப நல்ல ஒரு பயன் கொடுக்கும், தேவைகள் பூர்த்தியாகும். ரெண்டாவது, வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க பாதியில் நின்று போச்சு, நான் கேட்டால் பணம் இல்லை, அந்த சூழ்நிலையில் என்னை வீடு கட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வாஸ்து நாள் வர நாளில் பூமி பூஜை செஞ்சு, அதாவது வாஸ்து பூஜை செஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கு ஒரு எந்த தடையும் வராது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள்.
பரணி தீபம் மறக்காம வீட்டில் பரணி தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது 29/11/2020 ஞாயிற்றுக்கிழமை திரு கார்த்திகை தீபம், திரு அண்ணாமலையில் தீப ஒளி ஏற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். இல்லங்களில் ஒளி அதிகரிக்கும், அதனால் அந்த தீப ஒளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. 7/12/2020 திங்கக்கிழமை கால பைரவரோட அஷ்டமி இரவில் நடக்குது, அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அஷ்டமிங்கிறது ரெண்டு நாள் தொடரும், அதாவது 7ஆம் தேதி இரவு ஸ்டார்ட் ஆகும், அதே போல் 8ஆம் தேதியும் அஷ்டமி தான் இருக்கும். ஒரு சில கோயில்களில் இரவில் பூஜை பண்ணுற கோயில், அதாவது திரு ஆரக்கல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரக்கல்லூர் அஷ்ட பைரவர் உள்ள ஒரு கோவில், ஆத்தூர் பக்கமாக இருக்கும், தலைவாசல் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். அந்த கோயில்லாம் ஆரம்பத்தில் போயிருக்கேன். ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா 2008, 2009, 2010 அந்த டைம்லாம் போனால் பைரவர்கிட்ட உட்காந்தி பூஜை நடக்கும், அந்த பைரவர்கிட்ட தான் தீபம் காட்டுவாங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரவி குருகலையாலாம் ரொம்ப சிறப்பாக ஃபாலோ பண்ணுவார், அது ரொம்ப அமைதியாக. அதுக்கப்புறம் மக்களோட சக்தி அதிகமாகி இன்றைக்கி வெளியில் கொண்டாந்து தீபம் காட்டுற அளவு மகிமை உண்டாயிருக்குது. அதில் போனவங்க அத்தனை பேருமே நல்ல மாற்றங்களை உணர்வாங்க, அந்த பக்தி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதனால் ஆரக்கல்லூரில் வந்து பார்த்திங்களா அந்த திங்கட்கிழமை நைட்டு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, அவங்க அன்றைக்கி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது 8ஆம் தேதி வந்து பார்த்திங்களா கோவில்கள்லாம் பைரவர் வழிபாடு பண்ணுவாங்க, மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது 12/12/2020 சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம், மறக்காமல் பிரதோஷ விழாவில் கலந்துக்குங்க. கார்த்திகை மாதத்தில் வர சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த 8ஆம் அப்படிங்கிறது இந்த 8 சனீஸ்வர பகவானது, அந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்களா 8வது வீடான விருச்சக வீட்டுக்கு சூரியன் வர்றது, அதே போல் தமிழ் மாதம் 8வது மாதம் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்தில் சனி பிரதோஷம் வந்தால் இன்னும் சிறந்தது, அதனால தான் உங்களுக்கு இந்த கவலை போக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கொடுப்பார், தீர்வுகள் நிறையா கிடைக்கும், ஒரு நல்ல நம்பிக்கை பிறக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்த்திகை மாதம். அதனால் சனி பிரதோஷத்தில் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். 14/12/2020 திங்கக்கிழமை அமாவாசை, ரொம்ப ஒரு முக்கியமான அமாவாசையும் வருது கார்த்திகை மாதம், இந்த அமாவாசையிலையும் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, அது ரொம்ப நல்லது, அது ரொம்ப சிறந்தது. இந்த கார்த்திகை மாதம் 30 விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லதுங்கிறது எத்தனை பேர் உணர்வையும் தெரியல, ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 1ஆம் தேதியிலேருந்து 30 இந்த கார்த்திகை முழுவதும் வீட்டில் தீப ஒளி ஏற்றி வச்சுக்கிட்டே இல்லைங்க, குறிப்பாக 5:30 மேலே உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லது. எப்போவுமே கலர்ஃபுல்லாக லைட்டோடு அப்படியே ஒளியோடு இல்லைங்க, ஏன்னா இது 8வது மாதம் அப்படிங்கிறதுனால சனி பகவானோட மாதம், சனி பகவானை இருள் கொடுப்பாரு, 8னா கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் கிளம்புவாங்க, அவங்க இல்லத்தில் பார்த்திங்களா திருவிளக்கு பூஜைன்னு ஒரு பூஜை செய்வாங்க, அது இன்னும் சிறப்பு. என்னை பொறுத்தவரையும் கார்த்திகை மாதம் முழுவதும் திருக்கோவில்களில் திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க, அது ரொம்ப அதீத நன்மைகள் கொடுக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அந்த டெய்லியும் அந்த ஒரு பூஜை நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 8வது மாதம் அப்படிங்கிறது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இவ்வளோ காலமாக கார்த்திகை மாதம் தானே, அது என்னப்பா திருவண்ணாமலையில் போனால் தீபம் ஏற்றுவாங்க வீட்டில் தீபம் ஏற்றுவோம் அப்படிம்போம், ஆனால் ஏன் இந்த மாதத்தில் வர பௌர்ணமியில் நம்ம தீபம் ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ சூட்சமும் இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் மரண பயம் நிறையா கொடுக்கும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, ஏன்னா 8வது வீடுலேயும் அந்த வீட்டில் சூரியன் இருப்பார், அந்த சூரியன் அதாவது சுகாதிபதி பார்ப்பார், உச்சம் பெற்று பார்ப்பார், யார் காலபுருஷத்தத்துவப்படி 4வது வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று அந்த இடத்த பார்க்குறதுனால தான் அந்த கார்த்திகை மாதத்தில் ஒளி ஏற்றி நன்றி சொல்கிறோம், அந்த மனோகரனுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பா, நல்ல உள்ளத்தை கொடுப்பா, எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பான்னு வேண்டிக்கிறோம். நம்ம நிறைய பேர் விளக்கு ஏற்றுறது ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அலங்கா போயிட்டு வீட்டில் டிசைன் டிசைனாக ஏற்றிட்டுருக்கோமே தவிர அந்த பண்பாடை புரிஞ்சுக்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணத்தோடு விளக்கு ஏற்றணும், எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் இந்த ஒளியில் தீரணும், எங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்கணும், எங்களுக்கு எதெல்லாம் தடை இருக்கோ அந்த தடை நீங்கி நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுங்க.
ஒரு விளக்கு ஏற்றினாலும் அந்த எண்ணத்தை விதைங்க. அதை தமாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு அப்படி அப்படி கொண்டு போகாதீங்க. விழாக்களை வந்து உணருங்க, என்ன நோக்கத்துக்காக அந்த காலத்தில் விழாக்களை படைச்சிருக்காங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்சி இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பேசிட்டோம் நம்புகிறேன். என்னடா இது ராசி பலன் சொல்லுவாங்கன்னா ரொம்ப இது பேசிகிட்டு இருக்கா நம்பிங்க, அது அப்படி இல்லை. நீங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உணரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொரு பண்டிகையும் உணராமல் செய்கிறதுனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் தெரியணுங்கிற நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா கார்த்திகை தீபங்கிறது வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் அதிக சந்தோஷம் கொடுக்கும். நான் கொண்டு போய் விளக்கு வச்சுட்டு வரேன், நான் கொண்டு போய் விளக்கு வச்சுட்டு வரேன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த குழந்தைங்கள் எல்லாமே. அதனால் அந்த குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்தோமா, இந்த ஒளி ஏற்றும் போது இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க நாளைக்கு வீட்டிலையும் சரி வெளியில் எங்கே விளக்கேற்றனாலும் அவங்க எண்ணத்தில் அவங்க மனசில் வரும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீப ஒளி அந்த இடத்துல அப்படி அப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கொண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக முழுவதுமே தீப ஒளி ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், கவலைகள் மாறும், கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். ஓகேவா, இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், நிறைய நன்மைகளை தக்க வச்சுக்கலாம். சரியா, தொடர்ந்து மாத பலனை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் இருப்பார், நான்காம் இடத்துல சூரியன் கேதுவும் இருப்பாங்க, ஆறாம் இடத்துல சனி பகவான் குருவும் இருப்பாங்க, ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பார், ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது நடக்கும். வாகன யோகத்தை கொடுக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாய்ப்பு கொடுக்கும், ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயோட உடல்நலத்தில் நன்மைகள் நடக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமாகவோ இல்லை தந்தை வகையிலையோ ஏதாவது வகையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்கும். எதிரியோட தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை கவனிச்சிட்டிங்களா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தே ஆகணும். காரணம், உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவும் சனி பகவானும் இருப்பார், அதனால் உடல் நலம் சம்மந்தமான விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரி மூலிமா தேவையில்லாத வீண் வழக்கு பஞ்சாயத்து வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும், அதனால் அவங்க கூட பொறுமையாக சுமூகமான நிலை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். அதனால் இந்த கார்த்திகை மாத பலனில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், சகோதர வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகுபவன் உங்கள் தொழில் ரீதியாக அதாவது புதிய ஐடியாக்கள் கொண்டு வந்து விடுவார், அதை செயல்படுத்தலான்னு முயற்சி பண்ணிங்களா அதில் ஒரு தடை வரும். நிதானமாக யோசிச்சிங்களா நன்மையாக இருக்கும். அவசரப்படாமல் விட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். கவலைப்பட தேவையில்லை, யார்கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணிங்களா வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்கும், சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குங்கிறதுல மறுக்கிறதுக்கில்ல. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குரு பகவான் வந்து உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்கறனால செலவுகள் அளவிட முடியாது. ஏற்கனவே கடன் செலவுகள் இருக்குது, மீண்டும் செலவுகள் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. அதனால் இந்த செலவு விஷயத்தை கொஞ்சம் அக்கறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான செலவு தேவையில்லாத செலவு எதையும் நிதானமாக யோசித்து செலவு பண்ணுங்கள். அவசரப்படாக வந்தாவே நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க, ஆனால் தாமதமாக நடக்கும், பொறுத்திருந்தால் நல்லது நடக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும், பதவி தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், தலைமை இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயம் மாறும். இல்லத்து அரசிகளுக்கு ஏழு குடியும் ஆறாம் இடத்துனால கணவன் மனைக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரும், அது பெரும் சண்டையாக மாறாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பொறுமையை பயன்படுத்திட்டிங்களா நிறையா நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட அடிக்கடி பிரச்சனைகள் வரும், தந்தை வழி உறவினர்களால் ஏதாவது சிக்கல்கள் இருப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. வீட்டுக்கு அருகாமை இருக்கிறவங்க கூட பழகும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பழகுங்க. குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருந்தாவே பாதி பிரச்சனைக்கான தீர்வுகள் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், உயர் அதிகாரிக்கு கூட சிக்கல்கள் ஏற்படலாம், வேலையில் மாற்றங்கள் கொடுக்கும். நிதானமாக பொறுமையாக தெரியுங்களா சமாளிச்சுக்கலாம், இல்லைனா இந்த வேலையை விட்டு வேறு வேலை தேடிக்கோங்க, அதுவே உங்களுக்கு நல்லதாக அமையும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பார்வை இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. இந்த வருஷம் முழுசுமே திருமணம் நடக்காதா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருக்க தேவையில்லை. உங்கள் ஜனன காலத்தில்
ஜாதகத்தில் இருக்கிற குருவை இந்த குரு பார்க்குறாரான்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். அப்படி பார்த்தா திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அப்படி பார்க்கலனாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது, உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. வேலை தேடிட்டுருக்கிற சகோதரன் சகோதரிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குறனால நிச்சயமாக ஒரு வேலை கிடைக்கும், ஆனால் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் கிடைக்கும். எதிர்பார்க்குற மாதிரி கௌரவமான வேலைகள் கொஞ்சம் குறைவான வேலையாக கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு சேலரி வயசுலேயும் சரி இல்லை இடம் வயசுலேயும் ஏதாவது வகையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். வியாபாரக்காரருக்கு லாபம் கொடுக்கும், பிரச்சனைகள் தீரும், லோன் முதலான சிக்கல்கள் நீங்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய விஷயங்கள் ஆலோசனை கேட்டு பண்ணால் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக அமாவாசனைக்கு தானம் பண்ணுங்கள், சனி பிரதோஷம் மறக்காமல் கலந்துக்கோங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். சரியா, அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்துருப்பீங்க, நம்மளோட திருக்கோவிலோட திருப்பணிகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவில் கம்பியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் தீபாவளியில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னடா அது கார்த்திகை மாதத்தில் தீபாவளி பூஜையை பற்றி பேசலான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாத பலனுங்கிறது கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் அப்படிங்கிறதுல, ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் போட்டுருவோம். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியாகணும், இந்த எந்திரம், இப்போ நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு தரப்போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா 2021 கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் ரொம்ப அதெல்லாம் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக விரைவாக வேலை செய்யணுங்கிற முடிவில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அதே போல் இந்த எந்திரம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அதாவது யாரெல்லாம் அந்த சிறித்து அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எந்திரம், அதுக்கப்புறம் இந்த எந்திரம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு இது வந்து வியாபார நோக்கத்துக்காகவோ இல்லை எப்போனாலும் விற்கிறதுக்காகவோ அந்த ஒரு பொருள் நினச்சிடாதீங்க, இது அந்த கோவிலோட நினைவு. இந்த கோவில் இப்போ கும்பாபிஷேகம் இதுக்காக பண்ணவங்களுக்காக ஒரு நினைவு பரிசாக அதை நாங்கள் தரோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இது உங்கள் வீட்டில் லக்ஷ்மியோட அனுகிரகம் பெற்ற இந்த இந்திரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த கோவிலோட முக்கியமான விஷயமான ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சிக்கோங்க, ரொம்ப குயிக்காக இணைஞ்சிக்கோங்க. ஏன்னா வேகம் வேலை மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, அதனால் ரொம்ப குயிக்காக இணைஞ்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நாளைக்கு என்கிட்ட கேட்டக்கூடாது என்ன சார் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, நான் என்னால் வர முடியலாம் மறுபடியும் எப்போ நான் அந்த வந்து வாங்கிக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கான எந்திரம் கோயிலுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் எப்போ இந்தியா வந்தாலும் இல்லை உங்கள் சார்பாக இந்தியா வந்தாலும் இந்த கோவில்லையே இந்த எந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், இந்த எந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளோட பிரச்சனைகள்லையும் தீர்க்கும். ரெண்டாவது இது இந்த மாதிரி ஒரு எந்திரம் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுவேன். காரணம் இது ஒரு கோவிலோட கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இந்த பணம் முழுக்க முழுக்க கோவிலோட திருப்பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலான்னா உங்கள் தலைமுறைக்கு ஒரு 3 புண்ணியத்தை நீங்கள் சேர்த்தி கொடுக்குறீங்க. கோவிலோட திருக்கோவில் திருப்பணிக்கு நீங்கள் ஒரு வேலைகளுக்காக தான் அந்த பணம் செலவு பண்ணுறோம். ரெண்டாவது அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தன்னைக்கே இந்த எந்திரம் வச்சு பூஜை செய்கிறோம், லக்ஷ்மியோட எந்திரம். இந்த 3 சக்தி உங்களுக்கு ஒரு சேர உங்கள் குடும்பத்துக்கு புண்ணியமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் தலைமுறைக்கே நீங்கள் சொல்லிக்கலாம், பருப்பா இந்த மாதிரி எந்திரம் இது வந்து இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகார்த்தமாக உங்கள் குழந்தைங்களை சொல்லலாம், அவங்க காலங்காலமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த எந்திரத்தை நாங்கள் முழுமையாக நிறுத்திடுவோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து வியாபாரம், இதுக்கு அதுக்கப்புறமும் பண்ணுவோம் இல்லை அதுக்கப்புறமும் பண்ணுவோம் அப்படின்லாம் அது இல்லவே இல்லை, ஒரே ஒரு டைம் இந்த கோவிலோட திருப்பணிக்காக இந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்திரம் அப்படிங்கிறது சரியாக பயன்படுத்தணும், அது வேறு மாதிரி பயன்படுத்தினா அது வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது அனுபவத்தில் நான் உணர்ந்தவன். அதனால் இது கோவிலோட திருப்பணிக்காக அந்த நன்றிக்காக கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியோட அனுகிரகத்தால் கொடுக்கறது. அதாவது லக்ஷ்மி வந்து உங்களுக்கு தராங்க, ஏதோ நான் தரதுன்னு நினச்சிட்டிங்களா அது மாயை, அது உண்மை இல்லை. அவங்க தங்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க, அவங்க அனுகிரகம், நீங்கள் ஒரு விக்கிரகத்தை கொண்டு போய் வீட்டில் வைக்க முடியாது, அதற்கு சமமான ஒரு எந்திரம் உங்கள் வீட்டுக்கு வருது, அதுதான் லக்ஷ்மியோட அனுகிரகம். அதனால தான் நம்ம இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு அவ்வளோ
நல்லது அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கர்மா யாருக்கு இதுக்கு பிராப்தம் இருக்குதோ அவங்களால மட்டும்தான் இதில் பணம் கட்டி இந்த எந்திரத்தை வாங்க முடியும், இந்த கோயிலோட திருப்பணிக்கு உதவ முடியும். கர்மாவோட பிராப்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் வரவே முடியாது. நீங்கள் கோடி ரூபாய் கூட வீட்டில் வச்சுருக்கலாம், இதுக்குள்ளே வர முடியாது. பணமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க உள்ள வந்து இணைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த லக்ஷ்மியோட எந்திரம் அப்படியாப்பட்டது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். நான் கஷ்டமாக நினச்சேங்க இந்த அம்பாளுக்கு எப்படியாவது இந்த எந்திரம் வாங்கிடுன்னு, ஆனால் பணம் இல்லைங்க. ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் டக்குன்னு அமௌண்ட் போட்டுருவாங்க. என்னங்க இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இந்த அம்பாளுக்குன்னு நினச்சேன், எனக்கு ஒருத்தர் தேவையான பணம் எனக்கு கிடைச்சிது, அதனால் நான் டக்குன்னு அதை கொடுத்துட்டேங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சுங்க அப்படிமா. ஒருத்தர் வேலை கிடைச்சா மொதல் சம்பளம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சோன்னா மொதல் சம்பளத்தை அப்படியே தூக்கி எந்திரத்தை கட்டிட்டாங்க. இந்த மாதிரி பல மேஜிக்குகள் அது இத்தனைக்கும் கோவில் வளர வளர இவ்வளோ மேஜிக்கல்னா, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உங்கள் இல்லத்தில் எவ்வளோ நன்மைகள் இந்த எந்திரம் தரும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அதனால் ஏன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, இதுக்கு அடுத்தது மணல் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும். நான் ஒன்றும் ரகசியமாகலாம் ஏதோ இது பண்ணிட்டுலாம் சொல்லலை, ஓப்பனான விஷயந்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இன்னும் வாங்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப குயிக்காக இந்த கோவிலோட திருப்பணிகள் செஞ்சாகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் வந்து உங்களுக்கு கோவில் கும்பாபிஷேகம் தேதி என்றைக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிவிச்சிருவேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். 2021 ஜனவரியிலேயே உங்களுக்கு இந்த திருக்கோயிலோட கும்பாபிஷேக டேட்டை நான் அறிவிச்சிருவேன். ரெண்டாவது, இந்த பேண்டமிக் டைம் அப்படிங்கிறதுனால அந்த பேண்டமிக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே அந்த டேட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா ஜனவரின்னு உடனே நீங்கள் ஏசா ஜனவரியில் அறிவிக்கலன்னு கேட்டிங்களா, அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு அனைத்து மக்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. உங்களோட ஆசையும் அதுதான், மக்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியாக வந்து கலந்துக்கணுங்கிறது தான். அதனால் திருப்பணிகள் மிக விரைவாக நடந்துகிட்ருக்கு. உங்களோட ஒத்துழைப்பும் லக்ஷ்மியோட அனுகிரகம் பெற்றவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க, இல்லைன்னா இந்த தகவல் உங்களுக்கு லக்ஷ்மி சொல்ல மாட்டா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மீண்டும் மீண்டும் ஒரு தகவல் லக்ஷ்மி உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க உங்கள் இல்லத்துக்கு வராங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்கள வச்சு நீங்கள் முன்னேறிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.